TRIPR, the power of Asian presence, grand Diwali sale, buy one get one, buy two get three, offers available at all TRIPR showrooms, exclusive outlets at Chennai, Coimbatore, Erode, Tirupur. வாடிக்கையாளர்களுக்கு தொப்பி வாப்பா பிரியாணியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை தொப்பி வாப்பா பிரியாணியின் சரவெடி சலுகையுடன் கொண்டாடுவோம். நாவின் சுவை அரும்புகள் இனிக்கட்டும், உறவாடும் உள்ளங்கள் குளிரட்டும். பொய்யர் குல்ஃபியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மையும் வளங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல திருவருளை வேண்டி ஆரம்பிக்கிறேன். என் பெயர் வெற்றி செல்வி. நான் வந்து ஒரு மனநல ஆலோசகராக இருக்கேன். மனநல ஆலோசகர்னால் தமிழில் சொல்லணும்னா சைக்காலஜிஸ்டாக இருக்கேன். நான் வந்துட்டு அதுவும் சிறிய குழந்தைகளுக்கான உளவியல் ரீதியான பிரச்சனைகளையெல்லாம் நான் அதற்கான தீர்வுகளை சொல்லிகிட்ருக்கேன். குறிப்பாக பெற்றவர்களுக்கு பெற்றோருக்கான ஒரு கலந்துரையாடல், அவர்களுக்கான ஒரு பயிற்சி எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்னா குழந்தைகளின் வளர்ப்பு முறை பற்றியானது. அது நான் வந்து சமீபத்தில் வர்ம மருத்துவத்தை படித்தேன். வர்ம மருத்துவம் படிக்கும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன இந்த மருத்துவம் இவ்வளோ சுலபமாக இருக்கே, இவ்வளோ பெரிய பெரிய வியாதிகள், அதாவது தொடை நரம்பு வாதம்னு வாங்க, வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு வலின்னு ஒற்றை தலைவலி, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்தில்லாத ஒரு மருத்துவம், அது வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்போது ஏன் இது வந்து ஒரு சித்த மருத்துவத்தின் ஒரு பகுதி வந்து நம்ம வர்ம மருத்துவம், இது வந்துட்டு நம்மக்கிட்டேருந்து சைனா கிட்டே போய் அங்கேருந்து அக்குபஞ்சராக நமக்கு இப்போ அறிமுகமாயிருக்கு. அக்குபஞ்சர் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. என்னடா அது, நம்மளுடைய எல்லாத்துக்கும் மூலமான நம்ம வர்மத்தை கடைசியில் விட்டுட்டு வெளியிலிருந்து எப்பயுமே நம்ம ஓகம்னு சொல்லி அதை பயிற்றுவிக்கு அதற்கான வேலைகளை செய்கிறதில்ல. ஆனால் அது வடநாட்டிலிருந்து யோகாவாக வரும்போது நம்ம எல்லாருமே அதை கொண்டாடுறோம். அதே தான் இப்போது நம்ம வர்மத்துக்கும் ஆயிடுச்சு. அதனால் என்னடா அது, இந்த மருத்துவ முறையை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி பேசு தமிழா பேசு மூலயமா நான் உங்கள் எல்லாருக்கூடையும் இணைஞ்சிருக்கேன். என்னுடைய பின்புலம் சொல்லணுன்னா, எங்கள் குடும்பம் வந்து பரம்பரை சித்த மருத்துவர்கள் அடங்கிய குடும்பம். அதில் வந்துட்டு குறிப்பாக என்னுடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் அவர்கள் தமிழகத்துக்கு சித்த மருத்துவ வாரியம் ஒன்று வேணும் அப்படின்னு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட போராடி அந்த துறையை ஏற்படுத்தினார். எங்கள் குடும்பத்தில் நிறைய அரசாங்கத்துக்கே நிறைய சித்த மருத்துவ முறைகளை சொல்லியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து வந்ததுனாலோ என்னவோ, நான் நவீன மருத்துவம் படிச்சிருந்தாலும் எங்களுக்கான மருத்துவ முறைகள்லாம் வீட்டில் வந்து பாட்டி வைத்தியம் தான். எங்கள் பாட்டி மிகப்பெரிய ஒரு சித்த வைத்தியர் அவங்க. அதனால் இதை போய் நம்ம இந்த ஒரு எளிய மருத்துவத்தை மக்களிடம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி உங்களை சந்திச்சிருக்கேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த சித்த மருத்துவத்தில் ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்குது. நமக்கு எப்படி வந்து தமிழ் என்று தோன்றுச்சு அப்படின்னு தெரியாமல் நமக்கு ஒரு காலகட்டம் இல்லாமல் இருக்கோ, அதே போல் சித்த மருத்துவமும் என்று செடி கொடிகள்லாம் தோன்றுச்சோ அன்றியிலிருந்தே இது தோன்றியது. அதனால தான் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்றோம். அதை நம்ம பிரித்து பார்க்குறதே இல்லை. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இதற்கான ஒரு ஆராய்ச்சியோ அறிவியல் பின்புலங்களோ எதுவுமே இல்லாததுனாலோ என்னவோ நமக்கு அதற்கான ஒரு மதிப்பே நம்ம அதுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இன்றைக்கி இதற்கான ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். இதற்கும் நம்ம, அதாவது நம்ம வாழ்வியலோடு இது நெருங்கி பயணப்பட்டு ஒரு தொடர்போடு போயிருக்கு, அது எப்படி அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பின்னால் நம்ம திரும்பி பார்த்தோம்னா, இந்த சித்த மருத்துவம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நமக்கான வரலாறு, தமிழர் வரலாறு அப்படின்னு எடுத்திங்கன்னா, அது வந்து குமரிக்கண்டத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த குமரிக்கண்டம் வந்து மூன்று கடல் கோள்களை சந்தித்தது இந்த குமரிக்கண்டம். அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒரு ஆழிப்பேரலை வரும்போதும்
அதிலேருந்து மீண்டு நமக்கான நிறைய புத்தகங்கள், இலக்கியங்கள் அதிலெல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு மறுபடியும் அதை புதுப்பித்து அந்த மாதிரி தமிழ்ச்சங்கங்கள் வந்துட்டு ரெண்டு தமிழ்ச்சங்கங்களுடைய புத்தகங்களை கடல்கோள் கொண்டு போச்சு. இப்போ இருக்கிறது வந்து தொல்காப்பியமெல்லாம் மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தோடது அப்படின்ற மாதிரியான வரலாறு இருக்குது. அப்போது அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம யாரை எடுத்து முன்னெடுத்து இந்த விஷயங்களை கொண்டு போகிறோம் அப்படின்னா, முதல் முதல்ல சிவனை எடுத்து நம்ம கொண்டு போகிறோம். சிவன் வந்து முதல் முதல்ல மனோன்மணி மருத்துவம் அப்படின்னு சித்த மருத்துவத்தினுடைய முன்னாடி பெயராக, அதை வந்து அவரைத்தான் நம் முதல் தலைவராக எடுத்துக்கிட்டு அவர் வழிவந்தது. இப்போது ஒரு கதை சொல்கிறாங்க இல்லையா, சிவன் அப்பா, முருகர் அவருக்கு மகன், இதெல்லாம் எப்போ வந்ததுன்னா ஒரு 1000 வருடங்கள் என்று பிராமணர்கள் வந்து நம்மளுடைய தமிழ் மதத்தை எல்லாம் இந்து மதம்னு கையில் எடுத்தாங்களோ அன்று சொல்லப்பட்ட கதைகள் தான் இது. இவங்க அப்பா, அவங்க மாமா அப்படின்னு, அண்ணன் தம்பி உறவு எல்லாம். அதற்கு முன்னாடி இப்போது சிவனுக்கும் முருகனுக்குமான காலகட்டம் அப்படின்றது நம்ம தமிழ் இலக்கியங்கள் மூலமாக நம்மக்கிட்ட நிறைய சங்ககால பதிவுகள், கல்வெட்டுகள் இது மூலியமாக பார்க்கும்போது இவங்களுக்கான காலகட்டமே ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்குமே ஒரு 10,000 வருடம், 15,000 வருடம் இடைவெளி இருக்குது. அப்போது அந்த வழி வந்தவர் நம்மளுடைய மூதாதையர்னு நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா சிவன் காலத்தில் வந்து விவசாயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு வேட்டையாடிய சமூகத்தை சேர்ந்தவராக இருந்திருக்காரு, அதற்கு தலைவனாக இருந்திருக்காரு. அப்போது அவர் சொன்ன அந்த ஒரு மருத்துவம், மருத்துவ முறை, அது காலப்போக்கில் அது மறுவி வரும்பொழுது அது ஒரு ஒருத்தர் கையில் மாறி அது முருகர் காலத்தில் வந்திருக்கு. முருகர் காலத்தில் அதை நம்ம கையில் எடுக்கும்போது அவருக்கு கீழே நிறைய சித்த புருஷர்கள், நம்மெல்லாம் சொல்லுவோம் 18 சித்தர்கள்னு. நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் கணக்கு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு 18 சித்தரின் பெயரை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தோன்னா நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க. இந்த மண் வந்து நிறைய அறிஞர் பெருமக்களை கொண்ட மண், நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒருத்தருடைய பெயரை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம வாழ்வியலோடு இணைந்தது இந்த சித்த மருத்துவமாக வழி வழியாக கற்பிக்கப்பட்டு வந்திருக்கு. அதனால தான் அதை வந்து நம்ம பாட்டியே சொன்னதுனால, வீட்டில் இருக்க ஒரு உறுப்பினர் சொன்னதுனால அதை நம்ம கொஞ்சம் விளையாட்டாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்று அதற்கான தேவை தெரிஞ்சு நம்ம நிறைய ஒரு ரசாயனங்கள் பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே போகக்கூடாதுன்ற ஒரு புரிதல் ஏற்பட்டு இன்றைக்கி சித்த மருத்துவம் பக்கம் நம்ம எல்லாருமே திரும்பியிருக்கோம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த சித்த மருத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எதை பற்றி எல்லாம் பேசுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற புல் பூண்டு செடி கொடி அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்க ரத்தினங்கள், நம்மக்கிட்ட இருக்க உலோகங்கள், நம்மக்கிட்ட இருக்க அந்த திசைகள், மண், நீர் அப்படின்னு எல்லாமே இங்கே வந்து வைத்தியம் தான், மருந்து தான். ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா, விருந்தும் மருந்தும் 3 நாள்னு வாங்க பாருங்கள். அப்படி நீங்கள் சித்த மருத்துவத்தை கொடுத்தீங்கன்னா 3 நாள் தான், 3 நாளுக்கு மேலே மருந்து கிடையாது, அந்த 3 நாள்லேயே சரியாக போயிடும் அப்படின்றது தான் அங்கே விஷயமே. இன்னொரு ஒரு விஷயம், ஒரு க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இப்போது கேன்சர் மாதிரியோ எய்ட்ஸ் மாதிரியோ இது நாள்பட்ட தொந்தரவு உள்ளதெல்லாம் நம்மளுடைய வைத்திய முறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது அவ்வளோதான் நம்மளுடைய வைத்திய முறையை. ஏன்னா இப்போது நம்ம அலோபதி மருந்தெல்லாம் வந்து இப்போ பார்க்கலாம், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கையில் 10 மாத்திரை 20 மாத்திரைன்னு போட்டு முழுங்கிட்டு அது உணவுக்கு முன்னால் உணவுக்கு பின்னால்ன்னு அது தன்னுடைய வாழ்வியலோடைய எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம மாற்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடி சித்த மருத்துவத்தையும் அதே போல் நாள் கணக்கில் வருட கணக்கில் எடுக்கிற வைத்திய முறையாக இது இல்லை. அதை தான் நான் திரும்ப இங்கே வலியுறுத்தணும்னு ஆசைப்பட்றேன். மருந்தில்லாத மருத்துவம் தான் இது. ஏதோ ஒரு உபாதை வருது அப்படின்னா அது வந்து 2-3 நாட்களுக்குள்ளரையே அந்த உபாதைக்கான ஒரு விடிவு வரணும் அப்படின்றது தான். அப்படி நம்மளுடைய மேன்மை பொருந்தி அந்த ஒரு மருத்துவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும். அதில் முக்கியமான ஒரு இது என்னன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ன்றது தெருவுக்கு 10 இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், ஒரு கவலைன்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய தாத்தா வந்து 16 பிள்ளைகளில் பிறந்தவர், எங்கள் அம்மா 10 பேரோடு பிறந்தவங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போது அந்த அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்ற அந்த கட்டுப்பாட்டினால் ஒரு 3 குழந்தையோடு நிறுத்தப்பட்டோம் நம்மெல்லாம். அப்படி தான் தமிழ் சமூகம் இருந்தது. குழந்தை பிறக்கிறதுன்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கி ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தள்ளப்பட்டிருக்குன்னா, ஒரு பொய்,
ஒரு பொய் திரும்ப திரும்ப சொல்லி இல்லை குழந்தை பேர் வராது கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு திரும்ப திரும்ப அந்த ஒரு பொய்யை சொல்லி அது உண்மையாக்கி இன்றைக்கி ஒரு பெரும்பான்மையான சமூகம் அதை நம்புது. ஓ இல்லை இல்லைங்க குழந்தை பேர் வராது அது கிடைக்காதுன்ற மாதிரி இந்த ஒரு என்றைக்குமே ஒரு நோய் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு மனநலம் சார்ந்தவர் அப்படின்ற அந்த விதத்துலேருந்து சொல்கிறேன். உண்மையாலுமே ஒரு உடலுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது முதல்ல அது மனசை தாக்கணும்னு தான் அது உடலுக்கான பிரச்சனையாகவே வருது. இப்போ நீங்கள் அதுக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னா கூட முதல்ல உங்கள் மனசை வந்து நீங்கள் சரி பண்ணுத்துனீங்கன்னா உடல் தானாக சரியாகும். ஸோ மனம் சரியில்லைன்னா உடல் அலைக்கழிக்கப்படும். அதே போல் உடலுக்கு ஒரு இதுனாலும் அது மனதை பாதிக்கும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. அப்போது இந்த குழந்தை பிறப்பை வந்துட்டு இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போது இன்னொரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முருகருக்கும் இந்த குழந்தை பிறப்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க குழந்தை இல்லை அப்படின்னாலே உடனே சொல்லுவாங்க முருகர் கோயிலுக்கு போ, முருகரை கும்பிடு உடனே கிடைக்கும், பழனிக்கு போங்க, காவடி எடுங்க, பாத யாத்திரை போங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன ஒரு சம்பந்தம் முருகருக்கும் அந்த ஒரு குழந்தை பிறப்புக்கும் அப்படின்னா அதில் ஒரு பழமொழி கூட நம்மளோட ஊரில் உண்டு. என்னென்னா சட்டியில் இருந்தால் தானே ஆப்பேல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான பொருள் என்னென்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் தானாக குழந்தை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியே நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது அது என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அது நம்மெல்லாம் குமரிக்கண்டத்தின் மக்களாக இருந்த காலகட்டத்தில் ஆழி பேரலை வர்ற காலத்தில் முருகர் என்ன பண்ணாராம் தன்னுடைய கூட்டத்தினரோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையெல்லாம் மூட்டையாக கட்டி அப்போ காவடியாய் கட்டி அவங்க அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணி வராத இடமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து மலையேறி சிகரத்தில் இருந்தாங்களாம். அதுதான் இன்றும் அந்த ஒரு காவடி தூக்குன வழிபாடாக இருக்கிறதெல்லாம் வந்து அதை நினைவுபடுத்துகிற வகையில் அப்படி மக்கள் எல்லாரையும் அவங்க ஒரு இடத்துல இருந்து அவர் தன்னுடைய தலைமையில் அப்புறப்படுத்தியிருக்கார். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆழி பேரலையில் நிறைய உயிர் சேதங்கள் இருந்திருக்கு. அப்போது இன விருத்திக்காக அப்போது நிறைய பேரை இழந்துட்டதுனால ஒரு குடும்பத்தில் நிறைய மக்கள் வரணும் அப்படின்றதுக்காக முருகருடைய தலைமையில் சொல்லப்பட்டதா வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வைக்கிறது அப்படின்ற அந்த ஒரு இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரு முருங்கை மரம் இருக்கும். இந்த முருங்கை மரம் வைக்கிறதுன்றது அது ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு இரண்டு மரங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கவலையே இல்லாமல் இருக்கலாம். ஒன்று முருங்கை மரம், இன்னொன்று வாழை மரம். இரண்டுத்துலேயும் அப்பேற்பட்ட ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த முருங்கை மரத்துக்கு முருங்கை மரம் அப்படின்னு பெயர் வர்றதுக்கே காரணம் வந்து அது முருகர் மரமாக இருந்துட்டு பிற்காலத்தில் அது முருங்கை மரமாய் வந்தது அப்படின்னும் வரலாறுல சொல்கிறாங்க. அப்படி அந்த முருங்கை மரம் இனவிருத்திக்கான அதை வந்து விந்து கட்டின்னே சொல்லுவாங்களாம். அதற்கு அவ்வளவு ஒரு ஆண்மை பெண்மை சம்பந்தப்பட்ட எல்லா குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியது அந்த முருங்கை மரம். அந்த முருங்கை மரம் வீட்டுக்கு வீடு வைக்கணும் அப்படின்றத ஒரு சாரார் வந்து முருங்கை மரமா, முருங்கை மரத்தில் என்ன இருக்கும், பிசாசு இருக்கும், பேய் குடியிருக்கிற இடம்னு இப்படி ஒரு தவறாய் சொல்லி அனைவர் வீட்டு வாசலிலும் இருந்த முருங்கை மரங்கள் அழிக்கப்பட்டது. அது ஏன் அழிக்கப்பட்டது, யார் வந்து இதெல்லாம் பரப்புரை செய்கிறாங்க, அதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். ஆனால் இப்படி தான் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஒரு தவறான பரப்புரை இதெல்லாம் சொல்லி, ஏன்னா இன்றைக்கும் ஆப்பிரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா முருங்கையரோடைய பயன்பாடு அவ்வளோ இருக்குது. அதே போல தான் நம்மளும் இருந்தோம். முருங்கை காயோ இலையோ நம்மளுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்து கொள்ளப்பட்டதெல்லாம் இந்த விஷயங்கள் தான். இதை வந்து திட்டமிட்டு அழித்துட்டு இப்போது மறுபடியும் அதற்கான ஒரு தேடலில் இன்னும் சொல்லப்போனால் மருந்தில்லாத மருத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது உணவே மருந்தாக எடுத்துக்கணும்னா இந்த முருங்கை வந்து இந்த ஒரு விஷயத்துக்கும் இல்லை, இரத்த சோகை இருப்பவர்களுக்கெல்லாம் முருங்கை தான். முருங்கையில் நிறைய பலன்கள் உண்டு. அது மலச்சிக்கல் ஆகட்டும், இரத்த சுத்திகரிப்பாகட்டும், இரத்த விருத்தி, அப்புறம் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாத்தையும், அப்புறம் மூட்டு வலி அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரு அருமருந்து இந்த முருங்கை காய் இலை. அதனால் நம்ம உணவில் வாழ்க்கையில் நிறைய பயன்படுத்தக்கூடியது வந்து முருங்கை தான். எப்படி நம்மளுடைய முருகரை நம்ம கொண்டாடுறோமோ அதே போல் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மூலிகைன்னா அது நம்மளுடைய உணவே மருந்தான முருங்கை தான். இதே போல் இந்த முருங்கையின் சிறப்பை மாதிரியே
இன்னும் வரும் அத்தனை ஒரு காணொளிகளிலும் உங்களுக்கான சுலபமாய் நம்ம வீட்டிலேயே நம் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். எதிரி கதற எண் திசையிலும் விடியல் பிறக்கவே, இனி அமிழ்த தமிழும் ஆட்சி ஏறி சரிதம் படைக்கவே.